எஸ் உள்ளிட்டோர் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனு, அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்த வழக்கு, அதில் நேற்று இபிஎஸ் தரப்பு அதிமுக தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் பல்வேறு வாதங்களை முன்வைத்தார். அதில் அவர்கள் முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கட்சி விதிப்படி பொதுக்குழு எடுக்கும் முடிவுதான் இறுதியான முடிவு, அதை எல்லா முடிவுகளையும் தொண்டர்கள் கிட்ட கேட்டு எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை நேற்றைக்கு சி எஸ் வைத்தியநாதன் முன்வைத்தார். அது மட்டுமில்லாம நிர்வாகிகளை இணைத்துக் கொண்டு அவர் தனியாக ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு பேரலல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கும் போது அவரை கட்சியை விட்டு நீக்கிய நடவடிக்கையை அவர் எப்படி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளை நேற்றைக்கு இபிஎஸ் தரப்பு முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கட்சியினுடைய கொள்கை விவகாரங்கள் மட்டுமல்ல, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரமும் கூட பொதுக்குழுவுக்கு இருக்கிறது. எனவே ஒரு உச்சபட்ச அதிகாரம் வாய்ந்த பொதுக்குழு எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டுமாக முன்வைத்திருக்கிறார்கள் இபிஎஸ் தரப்பு. அதே நேரத்தில் ஒற்றை தலைமை விவகாரம் தான் இந்த கட்சியினுள்ள பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே தனி நீதிபதியினுடைய தீர்ப்பும், தனி நீதிபதி அளித்த தீர்ப்பை இரண்டு நீதிபதிகள் அமர்வும் உச்சநீதிமன்றமும் அதை ஸ்குவாஷ் பண்ணதையும் மீண்டுமாக அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். நேற்றைய வாதங்கள் முடிவடைந்து இன்றைக்கு மீண்டுமாக இபிஎஸ் தரப்பினுடைய வாதங்களும் முன்வைக்கப்பட இருக்கிறது. முன்னாள் அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் இன்றைக்கும் தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க இருக்கிறார். எனவே இந்த விவகாரம் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? அதே நேரத்தில் ஒருபுறம் ஓபிஎஸ் டிடிவி சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இணைப்புக்குள்ள இன்னும் சசிகலா வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி சசிகலா சந்திப்பு நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு யூகங்கள்லாம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு, அதாவது அதிமுகவில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் இந்த இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு நீதிபதிகள் மகாதேவன் முகமது ஷஃபீக் அமர்வு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. எனவே இந்த தீர்ப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு வைக்கப்படக்கூடிய வாதங்கள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்து